ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர சுழல் பந்து வீச்சாளரும் ஐபிஎல் போட்டிகளில் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணியின் கேப்டனுமாய் இருக்கக்கூடிய ரவிச்சந்திரன் அஸ்வின் தற்போது இந்த 2020 ஆண்டு ஐபிஎல் தொடரில் இந்த ஒரு அணியில விளையாடுறதுக்கு நான் ரொம்பவே ஆர்வமா இருக்கேன், அதுல விளையாடணும்னு எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு பேட்டி கொடுத்திருக்காங்க. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். கடந்த 2018 ஆண்டு ஐபிஎல் தொடர் ஏலத்தின் போது இந்திய கிரிக்கெட் வீரரான ரவிச்சந்திரன் அஸ்வின் பஞ்சாப் அணிக்காக 7.60 கோடி ரூபாய்க்கு ஏலத்துக்கு எடுக்கப்பட்டாங்க. அதே போல அந்த அணிக்கு கேப்டனாகவும் அவங்க நியமிக்கப்பட்டாங்க. 2018 ஆண்டு சீசன் துவக்க பாதியில அவங்க சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாலும் 2வது பாதியில மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி பிளே ஆஃப் குள்ள நுழையாம போனாங்க. அதே போல இந்த 2019 ஆண்டு ஐபிஎல் தொடர்ல ஆரம்பத்திலிருந்தே அவங்க தொடர் தோல்வி சந்திச்ச காரணத்தினால இந்த ஆண்டும் அவங்களால பே ஆஃப் குள்ள போக முடியல. இதனை தொடர்ந்து அதிருப்தி அடைஞ்ச கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணி நிர்வாகம் தற்போது அஸ்வினை கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணியில இருந்து தூக்கிட்டாங்க. இனிமேல் 2020 ஆண்டு ஐபிஎல் தொடர்ல கேஎல் ராகுல கேப்டன் பதவியில நியமிக்க போறாங்களாம். இதனை தொடர்ந்து ட்ரேட் முறையில டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு அஸ்வினை மாத்திவிட போறதா தற்போது பேச்சுக்கள் அடிபட்டுச்சு. அது தற்போது நிரூபணமும் ஆயிருக்கு. இது பத்தி டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் நிர்வாகத்தில் உள்ள முக்கியமான உறுப்பினர் ஒருவர் தற்போது INGC அப்படின்ற செய்தி நிறுவனத்துக்கு பேட்டி கொடுத்திருக்காங்க. அதுல கடந்த ஆண்டு ஐபிஎல் தொடர்ல டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இளம் வீரர்களை கொண்டு சூப்பரா விளையாடினாங்க, அனுபவ வீரர் ஒருவர் தேவைங்கிற காரணத்துக்காக அஸ்வினை தற்போது நாங்க ஏலத்துக்கு எடுக்க போறோம், எங்களுடைய உள்ளூர் மைதானம் முழுக்க முழுக்க சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமா இருக்கு, அதன் காரணத்தினால அஸ்வின் எங்க அணியில இணைஞ்சார் அப்படின்னா அது எங்களுக்கு மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும். இதுவரைக்கும் 125 ஐபிஎல் போட்டிகளில் விளையாடி இருக்கும் ரவிச்சந்திரன் அஸ்வின் 130 விக்கெட்டுகளை வீழ்த்திருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இது பத்தி பேசியிருக்கும் ரவிச்சந்திரன் அஸ்வின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை விளையாடுறதுக்கு நான் ரொம்பவே ஆர்வமா இருக்கேன், அங்கு உள்ள இளம் வீரர்களோடு நான் கலந்து ஆலோசித்து அவங்களுக்கு மென்மேலும் ஆலோசனைகளை கொடுப்பேன் அப்படின்னு ரவிச்சந்திரன் அஸ்வின் பேட்டி கொடுத்திருக்காங்க. அப்படி ரவிச்சந்திரன் அஸ்வின் ட்ரேட் முறையில மாற்றிவிடப்படாம ஏலத்துல விட்டாங்க அப்படின்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் அவரை ஏலத்துல எடுக்க ஆர்வம் காட்டுறாங்களாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.